அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் அறக்கட்டளை பதிவு செய்வது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் 10 ரூபாய் இயக்க தமிழக ஒருங்கிணைப்பாளர் சுப கார்த்திகை. வணக்கம். அறக்கட்டளை பதிவு செய்வது எவ்வாறு? அறக்கட்டளை வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து பப்ளிக் ட்ரஸ்ட்டு, இன்னொன்று வந்து ப்ரைவேட் ட்ரஸ்ட். ப்ரைவேட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களால் இல்லை ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய ட்ரஸ்ட் வந்து ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து பொதுமக்கள் நலன் கருதி பொதுமக்களுக்காக தூங்கக்கூடியது பப்ளிக் ட்ரஸ்ட். இப்போ இந்த ட்ரஸ்ட்டை வந்து தூங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா குறைந்தது மூணு பேர் இருந்தால் போதும். மூணு பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும். எனி ஒன் ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும், நம்ம வந்து அறக்கட்டளை தூங்கலாம். அறக்கட்டளை தூங்குறது மிக மிக எளிமையான விஷயந்தான். உங்களுக்கு அதுக்கான ஆவணங்கள் கூட பதிவுத்துறை இணையதளத்திலே வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சு அதில் உங்களோட மூணு பேர்த்தோட விவரங்களை நீங்கள் வந்து அதில் எல்லாத்துக்கும் கேப் விட்டுருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் அறக்கட்டளையோட பெயர்களை நீங்கள் வந்து அதில் கொடுத்துட்டு உங்கள் அலுவலக முகவரி, அலுவலகம் வந்து தனியாக அலுவலகம் இருந்தால் அலுவலகம் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வீடு இருந்தால் வீட்டின் முகவரி கூட நம்ம வச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக அலுவலகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இது பண்ணி நம்ம அலுவலகம் முகவரி எங்கே கொடுக்குறோமோ அதுக்கு அருகில் உள்ள சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம வந்து ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணுறதுக்கான மாதிரி மனு முதல்ல கொண்டு போய் சப்ரிஜிஸ்டர் கொடுக்கணும். அவர் வந்து ஒப்புதல் சொன்ன பிறகு நம்ம அறக்கட்டளை தூங்குவதற்கு என்ன வந்து கரப்ஷன் பண்ணுற என்ன போடுறோமோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பத்திரம் வாங்க வேண்டியதாக இருக்கும். குறைஞ்சது இப்போ வந்து எல்லாருமே ஒரு 1000 ரூபாய் போட்டு தான் அறக்கட்டளை வந்து தூங்குறதுக்கு இது பண்ணுறாங்க. அவர் ஒரு 1000 ரூபாய் போடும்போது ஒரு 300 ரூபாய் பத்திரம் வாங்கினா போதும். ட்ரஸ்ட்டு பதிகிறதுக்குள்ள அரசாங்கத்தோட கட்டணம் வந்து 400-500 ரூபாக்குள்ளே தான் வருது. ஒரு அறக்கட்டளை தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு அறக்கட்டளையை வந்து தூங்கி இந்தியா முழுசும் நீங்கள் வந்து பயன்பெறலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். அதே போல் வந்து இந்த அறக்கட்டளை மூலிமா அரசோட நிதிகளையும் நீங்கள் வந்து பெறலாம். அது அரசோட நிதிகள் நீங்கள் பெறணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து 3 ஆண்டுகள் ஆகும். 3 ஆண்டுகள் வந்து நீங்கள் முறைப்படி வந்து உங்களோட ட்ரஸ்ட்டை ரன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசோட நிதிகளை நீங்கள் நேரடியாக பெறலாம். அதே போல் வந்து அயல்நாட்டிலிருந்து நீங்கள் வந்து நிதிகளை பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கு. அதற்கும் குறைஞ்சது வந்து 3 ஆண்டுகள் நீங்கள் உங்களோட சேவையை செய்த பிறகு தான் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நிதி பெறுவதற்கான சான்றிதழ் எஃப்சிஆரை வந்து நீங்கள் அப்ளை செய்ய முடியும். ஆனால் இது எல்லாமே வந்து சுலபமான வழிகள், மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த ட்ரஸ்ட்டு. இது எல்லாருமே பயன்படுத்தி மக்களுக்கு வந்து இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். அறக்கட்டளை பதிவு செய்வது எவ்வாறு என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அறக்கட்டளை பதிவு செய்வது எவ்வாறு என்பதை எடுத்துரைத்த 10 ரூபாய் இயக்க தமிழக ஒருங்கிணைப்பாளர் சுப கார்த்திகேயனுடன் விஜயகுமார்.